அடுத்ததாக தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்துதல் சட்டம் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள் பற்றி விளக்க உரையாற்றுவதற்கும் நம்மளுடைய டிடி சார் அவர்களை அன்புடன் அழைக்கும். வணக்கம். இந்த டாபிக் இன்னைக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்காக இருக்குது. இருந்தாலும் நம்ம தான் இது செஞ்சாக வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஐபேடுடைய மீட்டிங் வந்து மெயின் காரணம் வந்து சஸ்டைனபிள் ஃபிஷிங், அதாவது நீடித்த நிலையான மீன் பிடிக்கிற முறைகள் மட்டும்தான் உள்ளன அவங்களுக்கு உற்பத்தி. அதுக்கு ஒரு சட்டத்தை தான் ஒரு கட்டுப்பாடுகள் ஒன்று இருக்கும். அதுக்கு அது அது அந்த சட்டத்தை பற்றி தமிழ்நாடு வேற ஃபிஷரிஸ் ரெகுலேஷன் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எதுவுமே பற்றி பேசியிருக்கோம், சட்டம் எப்படி இருக்குது, என்னென்ன சட்டத்தில் என்னென்ன சரத்து இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அடுத்தது வள அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த புகழ் பின்னணி அடி அடிச்சு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு செக்யூஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து நீங்கள் அப்படியே மழை பண்ணி மழை பண்ணுறா மீன் வளர்த்து மீன் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் வந்து மீனவர் வந்து இங்கே இருந்து போட்டாங்க வந்து 1000 உங்களுக்கு வந்து ஒரு 13000 பேர் காமிச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு 50 பேர் தான் நம்ம கூப்பிட்டு நடத்துகிறோம். இங்கேருந்து நம்ம போய் மற்றவங்க சொல்லணும், அதுதான் உங்கள் ஆண்களை ரெப்ரஸண்டேட்டிவாக நம்ம இங்கே வந்துருக்கிறோம். அடுத்தது சார் வந்து இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து நாட்டு படகு மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், சிறு படகுகள் பண்ணுறாங்க. அதோட அதில் மற்றவர்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதை விட இவங்க இமீடியட்டாக நீங்கள் ஏதாவது ஒருத்துக்கு ஆக்சிடென்ட் அனுப்பிச்சிட்டாங்க ஒரு 3-4 நாளுக்குள்ளே அவங்க இந்த பேமெண்ட்டை கொடுக்குறாங்க. பண்ணுறதுனாக்கா இப்போ வர கம்பெனினாக்கா போயிட்டு வரதுக்கு லேட்டாகும், ப்ராசஸ் பண்ணி வரதுக்கு ரொம்ப நாளாகும். இவங்க ஐபேட்லேருந்தே இந்த பாசம் வந்து நம்ம முன்னாடி கொடுத்துருக்காங்க கிளைம் பண்ணுறது. கிளைமிங் ப்ரொசீஜர் இருக்குது, அதுக்கு இருந்தாலும் அது முன்னாடி அவங்களுடைய அந்த டீ ஃபார்ம் ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த டீ ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஆக்டை பற்றி கொஞ்சம் இந்த இங்கிலீஷில் இருக்க நான் வந்து பேசுகிறவங்கள இப்படி நான் சொல்லுறேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் ஒரு ஒரு சாப்டர் இருக்கும், மொத்தம் ஒரு சாப்டர் பை ஒன் பை ஒன் அடுத்தது. இந்த சாப்டர் டூவில் என்ன சொல்கிறாங்கன்னா பவர் டூ இல்லை பக்கம் அது மாதிரி சொல்லுங்க, பவர் டூ ரெகுலர் ரெஸ்ட்ரிக்டட் சர்டன் மேட்டர் வித் இன் ஸ்பெசிஃபிக் ஏரியா, அதாவது எத்தனை இடங்களில் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த குறிப்பிட்ட காலத்தில் மீன் பிடிக்கூடாது, கடை காலத்தில் யாரும் கடலுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் ஒவ்வொருத்தையும் இந்த சட்டத்தை சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஃபிஷிங் வெசல் இன் கான்ட்ராவிஷன் ஆஃப் எனி நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த எல்லா இடத்துல கிட்ட சில இடத்துல வெடிவெச்சு மீன் பிடிக்கிற போட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. ராப்நாடு ஏரியாவில் இருக்காங்க, அது மாதிரி ஏரியாக்களை வந்து தடை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் சட்டத்தில் இடம் இருக்குது. அடுத்தது அந்த சட்டத்தில் லைசன்ஸ் போட்டுகளுக்கு லைசன்ஸ் 3 ஆண்டுகள் லைசன்ஸ் கொடுக்கணும், லைசன்ஸ் ஃபீஸ் நிறையா வந்து. அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்த ஃபிஷிங் லைசன்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் பேர் பண்ண கொடுத்துறாங்க. ஏன்னா போட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறீங்க, அதாவது ஆஃபீஸ் காலையில் தான் ஆகிடுச்சிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார வந்து போட்டுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. யார் அந்த போட்டு ஓட்டுறாங்களா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்தாலும் பிறகு ஒரு நிறுத்திட்டாங்க நினைக்கிறேன், கொடுத்தது கிடையாது. பேர் பட்டுச்சுனாக்கா உங்கள் அசோசியேஷன் மூலமாக எழுதி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் உங்களுக்கு திரும்பவும் அதை கொடுக்கறதாக ரெடி பண்ணுறோம். போட் ஓனர்ஸ் அசோசியேஷன்லேருந்து எங்களுக்கு வந்து போட் டிரைவர்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டீங்கன்னாக்கா திரும்ப கவர்மெண்ட்லேருந்து 6 மாதத்துக்கு ட்ரைனிங் கொடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நாள் ட்ரைனிங் பண்ணுறேன் இல்லை கண்டிப்பாக வந்து அதாவது தேவைப்படுங்க உட்காந்துட்டு கூடாது. எங்களுக்கு லெட்டர் போட கொடுங்க, நான் ஒரு 50 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க எங்கள் அசோசியேஷனில், ஒரு போட் வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னாக்கா நான் வாங்கி தரேன். நான் எங்கள் லெட்டர் பண்ணிருக்கோம். அப்புறம் மீன்பிடி வலை தயார் பண்ணுற கம்பெனியும் வந்து இனிமேல் வந்து பதிவு பண்ண சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக. இது இப்போ சொன்னதுனால் இது வந்து 1983 ஆக்டில் கிடையாது, அதுக்கு இப்போ அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள்.
அமெண்ட்மெண்ட்ல தான் இதுல நம்ம சொல்ற வார்த்தைகள்லாம் இருக்குது. பழைய ஆக்ட்ல அது கிடையாது. இப்ப 2016 ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேட்டகரி கொண்டு வந்ததா சிறிய வலைகள் கண்டிகள் வந்து விற்பனை செய்யணும், அது தடை செய்யறது அப்படின்னு சொல்லி. 18 பசங்க வந்து கடலுக்கு கொண்டு போக கூடாது. மீனவர்கள் அடையாள அட்டைகள்லாம் நம்ம வந்து கடலுக்கு கொண்டு போக கூடாது. அது பெரிய இஷ்யூவா இருக்கு கடலூர் மாவட்டத்துல, அது குறைக்கணும். மீனவர்கள் மட்டும் கடலுக்கு போனது பரவாயில்ல, மீனவர்கள் இல்லாதவங்க சில கடலுக்கு போயிருக்காங்க, அதை கொஞ்சம் தயவு செய்து குறைக்கணும். ஏன்னா அவங்க ஸ்விமிங் தெரியாம கடலில் வந்துட்டாங்க வச்சுக்கிறேன், பிரச்சனை அதிகமாயிடும். அடுத்தது இது நம்ம பழக்கமே பார்க்கணும், பழக்கமே நம்மகிட்ட இல்லாது இருந்தாலும் சொல்லுங்க. மாவட்டமும் அன்றாட மீன் பிடிப்பை ஈடுபாடு கிடையாது. மீனவர் இல்லாதவங்க கடலுக்கு போறாங்க, அது இருக்குது உண்மை. ஆனா மீனவர் இல்லாதவங்க விசைப்பட வச்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கணும். மாடிச்சாலும் அது அந்த சட்டம் இல்லை, அங்க கிடையாது. மீனவர் தான் வச்சுக்கணும். நான் கொடுக்கல அதையும் நீங்க மேல்முறையீடு செய்யலாம். நான் கேட்ட லைசன்ஸ் குறிப்பிட்ட காலத்துல எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த சட்டத்துல சிறந்து அது வந்து முன்னாடி போய் சொல்லியிருக்கேன். அந்த ஹார்டரை நீங்களே மேனேஜ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. முன்னாடி வந்து வில்லேஜ் லெவல் கோ மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து சட்டத்துல இடம் கொடுத்துருக்காங்க பவர். அதே மாதிரி மாவட்ட லெவல்ல ஃபிஷரிஸ் கோஆபரேட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இதை தவிர இப்ப புதுசா ஜியோலையும் கொடுத்துருக்காங்க ஹார்பர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. அவங்க பயனாளிகளை பயன்படுத்தி அவங்க பயனாளிகளை ஒப்படைக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மட்டும் தோக்கா சொல்லுவாங்க இருக்கு, ஆனா இல்லை அது இருக்குங்க. ரொம்ப கொண்டு வரணும். ஒரு ஹார்பர் வந்து வெளிநாடுகள்ல தூய்மையான பகுதியினால ஹார்பர் தான் சொல்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல ரொம்ப பிரச்சனைக்குள்ள பகுதிக்கு ஒரு பார்க்கக்கூடாத பகுதி மாதிரியே தெரியுது. நம்ம மீன்பிடித்திறங்கும் ஏன்னா நம்ம வந்து மீன் விற்கிறோம் வித்துட்டு அந்த நிலமோடு வெளியில போயிடும். அதை ஃபாலோ பண்ணி கிளீன் பண்றது அந்த கமிட்டியிலேயோ இல்ல குரூப்ல யாரும் ரெண்டு பேரும் மூணு பேரும் அது ஒரு வேலைக்கு ஆள் வச்சா மட்டும்தான் சுத்தப்படுத்தி செய்ய முடியும். என் வேலை கொடுத்தா கிளைம் போயிட்டே வச்சுக்கோங்க. அடுத்த ஆள் வந்து அதே இடத்துல மீன் விற்கிறதோ இல்ல தலைமை அந்த இடமே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் ஆயிட்டு இருக்கு. அப்போ புதிய துறைமுகம் ஆரம்பிச்சு எல்லாம் கொடுத்த பிறகு நம்மளோட கமிட்டி எடுக்கும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கு. இது வந்து ஹார்பர் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை வந்து பண்ண முடியாது. மெயின் காரணம் வந்து போர்ட்ரஸ்ட் இடமா இருக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியல உள்ளாத வச்சுட்டு. அப்புறம் வந்து பவர் டு என்டர் சர்ச் த விஷுவல். ஒரு எங்க இன்ஸ்பெக்டரோ ஒரு ஏடியோ போயிட்டு போட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். இது வந்து ஃபிஷிங் போர்ட் தான் இது, நமக்கு தெரியும் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். பட் ராமேஸ்வரத்துல இருந்தா வெரி ஃப்ரீக்வெண்டா நடக்கும். உள்ள கஞ்சாவுடைய கஞ்சா கொண்டு போவாங்க. டீசல் வந்து தேவைக்கு அதிகமான டீசல் இருக்கும். அப்புறம் காசு கொடுத்தா இந்த இடத்துல